ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்கே ட்ரீம்ஸில் பார்க்க போகிற டாபிக் ஹவு டு எரேஸ் ஆர் மாடிஃபை ஆர் ரீரைட் த வேர்ட் ஆர் இமேஜ் ஆர் பேராகிராஃப் இன் த பிடிஎஃப் ஃபைல். ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற வேர்டை எப்படி எரேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேறு ஒரு வேர்டை எப்படி ஆட் பண்ணலாம், அப்படிலாம் அதுக்கு பதிலாக வேறு ஒரு வேர்டை எப்படி மாடிஃபை பண்ணி போடலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சர்ச் இன்ஜின் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல போய்ட்டு நம்ம சர்ச் பாரில் பிடிஎஃப் எஸ்கேப் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிஎஃப் எஸ்கேப் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். https://www.pdfscape.com. இது ரொம்ப ஈஸி. இன்னொன்று வந்து பிடிஎஃபை வந்து ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ சாஃப்ட்வேர். பிடிஎஃப் எஸ்கேப் போயிட்டு நம்ம பிடிஎஃப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃப்ரீ ஆன்லைன், இதில் நாலு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் நம்ம ஒரு ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபைலை வந்து எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேஜஸ் வந்து லோட் ஆகி உங்களுக்கு வரும். ஆக்சுவலி வேர்டில் இருக்கிறது வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பிடிஎஃபாக இருக்கிறது எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமா பிடிஎஃப் ஸ்கேப் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இப்போ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இடத்துல எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் போட போகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல தேவையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒயிட் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டோன்னா இது ஃபுல்லாக ஒயிட் ஸ்பேஸ் ஆகிடும். ஆல்ரெடி அந்த கண்டென்ட் ஃபுல்லாக அதுக்குள்ளவே தான் இருக்கும், பட் மேலே வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துடும். இதுக்கு அடுத்து நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் பண்ணிக்கலாம். இது அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபான்ட் சைஸ் மாற்றிக்கலாம், இமேஜோட சைஸ், அதுக்கப்புறம் போல்டாக வேணாலும் அப்புறம் இட்டாலிக்காக வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து கீழே வந்து இமேஜ் இருக்குது. இந்த இமேஜும் அதே மாதிரி தான், ஒயிட் அவுட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம், இது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த இமேஜை வந்து நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்து மறைச்சிட்டு இந்த இடத்துல எனக்கு எதனா டெக்ஸ்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம எதனா நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் ஃபைனலாக வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஃபைனலி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணது வந்து இங்கே மாடிஃபை ஆகி வந்திருக்கு. இது எது எதுக்கு யூஸ் ஆகும்னா, உடனே இப்போ நம்ம ஜாப் அப்ளை பண்ணியிருக்கோம், ரீசெண்டாக வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ரெசியூம் எடிட் பண்ணியிருப்போம், இப்போது நம்ம அப்டேட் பண்ணாமல் இருப்போம், அந்த நேரத்தில் குயிக்காக நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கடைசியாக ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அதில் லாஸ்ட்டாக அவங்களோட மாரல் ஆஃப் த தீம் வந்து போடும் போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இந்த pdfscape.com-ஐ வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரீரைட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம் கரெக்டான டைமுக்கு. தேங்க்யூ.